இந்த கொடிய பெருந்தொற்று கொரோனா காலத்தில் சென்னையில் ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் சார்பில் பசிப்பிணியை போக்கும் ஃபெய்ரா மதிய உணவு திட்டத்தின் மூலம் அரசு ஊரடங்கு அறிவித்த நாள் முதல் தமிழகம் முழுவதும் எங்களுடைய ஃபெய்ரா கூட்டமைப்பினர் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகின்றனர். எங்களுடைய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய குழுவின் சார்பில் சென்னையில் தொடர்ந்து கடந்த 25 நாட்களுக்கும் மேலாக தேவையுள்ள மக்களை கண்டறிந்து மதிய உணவு உள்ளிட்ட பல்வேறு நற்செயல்களை முன்னெடுத்து வருகின்றோம். இன்றைக்கு தமிழக அரசு சுயதொழில் மேற்கொள்கின்றவர்களுக்காக ஊரடங்கில் சில தளர்வளித்து அரசு உத்தரவு பிறப்பித்ததன் அடிப்படையில் சென்னை சற்று ஓரளவிற்கு இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு இன்றைக்கு 25வது தினத்தை முன்னிட்டு 750க்கும் மேற்பட்டவர்களுக்கு மாண்புமிகு ஊரக தொழில் வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களின் சிறப்பு அழைப்பின் பேரில் மதிய உணவும் முகக்கவசமும் கை சுத்திகரிப்பும் கொரோனா பெருந்தொற்று குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அரசு ஒருவேளை இந்த ஊரடங்கை நீடிக்குமானால் தொடர்ந்து எங்களுடைய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய தேசிய குழு களத்தில் நின்று இயலாதோர்க்கு ஈந்து இயன்றதை செய்வதற்கு நாங்கள் அனைத்து விதமான நலத்திட்டங்களையும் முன்னெடுப்போம் என்பதை பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று இந்த கொடிய கொரோனா காலகட்டத்தில் கட்டுமான பொருட்களினுடைய உற்பத்தியாளர்கள் கொரோனாவை விட மிகப்பெரிய கொடிய செயலான விலை உயர்வு என்பதை 40-50 மடங்குக்கு அதிகமாக உயர்த்தியிருக்கின்றனர். எந்த விதத்திலும் உற்பத்தி பொருட்கள் விலை உயராத ஒரு சூழ்நிலையில் செயற்கையாகவே கட்டுமான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தியாளர்கள் செயற்கையான முறையில் மிகப்பெரிய கொடிய செயலை வீடு கட்டக்கூடிய பொதுமக்களுக்கும் கட்டுநர்களுக்கும் ஒப்பந்ததாரர்களுக்கும் ஏற்படுத்தி வருகின்றனர். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களினுடைய கவனத்திற்கு இதை எங்களுடைய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு கொண்டு சென்றிருக்கிறது. மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களும் வீடு கட்டக்கூடிய பொதுமக்களினுடைய இல்லக் கனவுகளை நினைவாக்கக்கூடிய வகையிலும் கட்டுநர்களுடைய சிரமத்தை ஒப்பந்ததாரர்களுடைய நிலையை கருத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் கட்டுமான பொருட்களினுடைய கட்டுக்கடங்காத விலை வீக்கத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டுமென எங்கள் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு வேண்டுகோளாக வைக்கின்றோம். முதல்வர் அவர்களும் நிச்சயம் மக்கள் நலனில் அக்கறை செலுத்தி விரைவாக இந்த கட்டுமான பொருட்களினுடைய விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களிலும் எங்களுடைய கூட்டமைப்பினர் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகின்றனர். கோவையில் 240 படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனை இஎஸ்சி மருத்துவமனையில் எடுத்து அங்கு செவிலியர்கள் தினந்தோறும் 3 வேளை உணவு, முன்கள பணியாளர்களுக்கு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், மாநகராட்சி பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து முன்கள பணியாளர்களுக்கும் முகக்கவசம், உணவு, அவர்களுக்கு தேவையான அரிசி பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்கள், ஆக்சிஜன் செறிவூட்டிகள் போன்றவையை கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய முன்னிலையிலே வழங்கப்பட்டது. சென்னையில் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். அதேபோல் தமிழகத்தின் ஏனைய பகுதிகளிலும் மதிய உணவு திட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரசு ஊரடங்கு உத்தரவை முடியும் வரை இந்த நலத்திட்டங்கள் தொடரும் என்பதையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் நிறுவனர் தேசிய தலைவர் ஆ. ஹென்றி.